உலகின் பல்வேறு நாடுகளைப் போலவே பெல்ஜியத்துக்கும் நீண்ட வரலாறு உள்ளது. கிமு முதல் நூற்றாண்டில் பெல்ஜே என்ற கிரேக்க பழங்குடி மக்கள் வாழ்ந்த பகுதியே இன்று பெல்ஜியம் என்று அழைக்கப்படுகிறது. கிபி முதலாம் நூற்றாண்டில் இந்த பகுதி மீது போர் தொடுத்த ரோமானியரிடம் 300 ஆண்டுகள் சிக்கி தவித்தனர் பெல்ஜே பழங்குடிகள். நெதர்லாந்து, லக்சம்பர்க், ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய நாடுகளை எல்லை நாடுகளாக கொண்டுள்ள பெல்ஜியத்தின் தற்போதைய மக்கள் தொகை 1,10,00,000 ஆகும். தனிநபர் வருமானம் என்பது இந்திய மதிப்பில் சுமார் 49,65,200 ரூபாயாக உள்ளது. இது இந்தியர்களின் தனிநபர் வருமானத்தை விட சுமார் 7 மடங்கு அதிகமாகும். பெல்ஜியத்தில் எழுத்தறிவு 99 விழுக்காடாகவும் சராசரி ஆயுட்காலம் 79 வயதாகவும் வேலையில்லா திண்டாட்டம் மிக குறைவாகவும் இருப்பது அந்நாட்டின் கூடுதல் சிறப்பம்சங்களாகும். இந்நாட்டின் மொத்த பரப்பளவு 30,528 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஐரோப்பிய யூனியனின் தலைநகரமும் நேட்டோ அமைப்பின் தலைமையிடமும் பெல்ஜியத்தில்தான் உள்ளது. நாட்டின் எந்த மூலையிலிருந்தும் தலைநகர் பிரசல்ஸை 2 மணி நேரத்தில் அடைந்துவிடும் வகையில் இயற்கையாக அமைந்துள்ளது. பெல்ஜியத்தில் டச்சு மொழி பேசும் ஃபிளமியர் என்ற தேசிய இனத்தினர் மட்டும் 60 விழுக்காடு உள்ளனர். பிரெஞ்சு மொழி பேசும் வலோனிய தேசிய இனத்தினர் 40 விழுக்காடு இருந்தாலும் மிகச்சிறிய அளவில் ஜெர்மன் மொழியும் பேசப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக டச், பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழிகள் பெல்ஜியத்தின் அலுவல் மொழிகளாக உள்ளன. டச்சு மொழி பேசும் ஃபிளமியர்கள் வசிக்கும் வடக்கு பிராந்தியம் ஃபிளாண்டர்ஸ் என்றும் பிரெஞ்சு மொழி பேசும் வலோனியர்கள் வசிக்கும் தெற்கு பிராந்தியம் வலோனியா என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கிலாந்தைப் போல நாடாளுமன்ற ஜனநாயக முறை பெல்ஜியத்தில் இருந்தாலும் மன்னராட்சிதான் நீடித்து வருகிறது. மூன்றாம் லியோபோல்டின் பேரன் பிலிப் தற்போது அரசராக உள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக அலெக்சாண்டர் டி க்ரூ என்பவர் பிரதமராக உள்ளார். இவர் ஓபன் ஃபிளமிஷ் லிபரல்ஸ் அண்ட் டெமோக்ராட்ஸ் கட்சியின் தலைவராவார். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற முழக்கம் 19ஆம் நூற்றாண்டிலேயே பெல்ஜியத்தில் வெடித்துள்ளது. பெல்ஜியம், நெதர்லாந்து மற்றும் லக்சம்பர்க் நாடுகள் கீழ் நாடுகள் என வரலாற்றில் கூறப்படுகிறது. கிபி 1813 இங்கு ஆட்சி நடத்திய நெப்போலியனை நெதர்லாந்து நாட்டினர் வீழ்த்தினர். அதன் பிறகு அந்த பகுதிக்கு ஐக்கிய நெதர்லாந்து என பெயர் சூட்டிக் கொண்டனர். இது கூட்டமைப்புதான் என்றாலும் நெதர்லாண்டைச் சேர்ந்த டச்சுக்காரர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. இதனால் அவர்கள் வாழ்ந்த நாட்டின் வடக்கு பகுதிக்கு அதிக நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. அரசு துறையிலும் தொழில்துறையிலும் டச்சுக்காரர்களின் ஆதிக்கம் அதிகம் காணப்பட்டது. தெற்கில் இருந்த பெல்ஜிய பகுதியில் அதிக வரிகள் விதிக்கப்பட்டன. டச்சு மொழியை தேசிய மொழியாகவும் அதிகார மொழியாகவும் அறிவிக்கும் திட்டம் வகுக்கப்பட்டது. இப்படி ஒரே அமைப்பில் இருந்தாலும் வடக்கு தெற்கு என பாரபட்சமாக நடந்து கொண்டதால் ஆத்திரமடைந்த பெல்ஜியம் மக்கள் பொங்கி எழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பலனாக 1830 அக்டோபரில் நெதர்லாண்ட் ஆதிக்கத்திலிருந்து பெல்ஜியம் விடுதலை பெற்றது. ஐரோப்பிய நாடுகளைப் போலவே பெல்ஜியத்தின் பொருளாதார வளர்ச்சியில் சேவைத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே நேரம் தொழில்துறையும் விவசாயத்துறையும் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. பெல்ஜியத்தில் முக்கிய பயிர்களாக சர்க்கரை, பீட்ஸ், உருளைக்கிழங்கு, கோதுமை மற்றும் பார்லி உள்ளன. பிரசல்ஸ் நகருக்கு அடுத்தபடியாக ஆன்ட்வெர்ப் நகரம் பெரிய நகரமாக உள்ளது. இது பெட்ரோலிய சுத்திகரிப்பு,
பிளாஸ்டிக், பெட்ரோகெமிக்கல்ஸ் மற்றும் கனரக இயந்திரங்கள் உற்பத்தி ஆகியவற்றின் மையமாக விளங்கி வருகிறது. ஆண்ட்வர்ப் நகரம் உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையங்களில் ஒன்றாக உள்ளது. இரண்டு உலகப் போர்களிலும் பெல்ஜியம் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றுள்ளது. இதனால் பெல்ஜியத்தை ஐரோப்பாவின் போர்க்களம் என்று அழைக்கின்றனர். முதல் உலகப் போர் காலகட்டத்தில் பெல்ஜியத்தின் மீது ஜெர்மனி வன்முறை தாக்குதலை நடத்தி ஆக்கிரமித்தது. முதல் உலகப் போரில் நடுநிலை வகித்த பெல்ஜியத்தின் மீது தாக்குதல் நடத்தியதற்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. ஆனால் ஜெர்மனி படைகள் ஆதாயம் கருதியே தாக்குதல் நடத்தியது என பின்னர்தான் தெரிய வந்தது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸை கைப்பற்ற வேண்டுமென நினைத்த ஜெர்மனிக்கு பெல்ஜியம் நந்தியாக இருந்தது. அந்த நாட்டின் வழியாக சென்றால் மட்டுமே பாரிஸை அடைய முடியும் என்ற நிலையில் ஜெர்மனிக்கு சிக்கல் ஏற்பட்டது. ஐரோப்பிய கூட்டமைப்பு ஒப்பந்தப்படி முதல் உலகப் போரில் நடுநிலை வகித்த பெல்ஜியத்தின் மீது எந்த ஒரு நாடும் படையெடுக்க கூடாது. அப்படி நடந்தால் அந்த உடன்படிக்கையில் கையெழுத்திடும் நாடுகள் பெல்ஜியத்துக்கு உதவ முன்வரும். இதன்படி பெல்ஜியத்துக்கு ஆதரவாக பிரிட்டன் களமிறங்கியதால் முதல் உலகப் போரின் போக்கு மாறத் தொடங்கியது. பெல்ஜியத்துக்குள் ஜெர்மனி படைகள் நடத்திய அழிச்சாட்டியத்திற்கு அளவே இல்லை. கண்ணில் பட்ட மக்களை சுட்டுத் தள்ளினர். கட்டிடங்களையெல்லாம் தீக்கிரையாக்கிய ஜெர்மனி இராணுவத்தினர் பெல்ஜியம் மக்கள் 6,000 பேரை தூக்கிலிட்டுக் கொன்றனர். எங்கள் இராணுவம் பெல்ஜியம் வழியாக செல்ல அனுமதி வழங்காத காரணத்தால் இந்த துன்பத்தை பெல்ஜியம் அனுபவிக்கிறது என ஜெர்மனி நியாயம் கற்பித்தது. பெல்ஜியத்தை ஆக்கிரமித்த ஜெர்மனி அங்கு பிரித்தாளும் சூழ்ச்சி மூலம் மக்களுக்குள் பகையை வளர்க்கத் தொடங்கியது. அந்நாட்டில் வசித்து வரும் டச்சுக்காரர்கள் பாவம் என்றும் அவர்களுக்கு அதிக சலுகை வழங்கும் திட்டங்களை செயல்படுத்தியது. நல்வாய்ப்பாக முதல் உலகப் போரில் ஜெர்மனி தோல்வியை சந்தித்ததால் பெல்ஜியம் தப்பித்தது. ஆனால் இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனியிடம் பெல்ஜியம் மீண்டும் மாட்டிக்கொண்டது. தனது நாட்டை ஆக்கிரமித்த ஜெர்மனி இராணுவத்திடம் பெல்ஜிய மன்னர் லியோபோல்ட் சரணடைந்தார்.